தமிழ்நாட்டில் ஊழல் மிகுந்த ஆட்சி நடந்து வருவதாகவும் ஒருவர் ஜெயிலிலும் மற்றொருவர் பெயிலிலும் இருப்பதாகவும் நடிகர் சரத்குமார் கடுமையாக சாடியுள்ளார். தமிழகத்தின் திட்டங்கள் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று முக ஸ்டாலினுக்கு சரத்குமார் பகிரங்க சவால் விடுத்துள்ளார். இன்று ஊழல் மிகுந்த ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, தெல்ல தெளிவாக தெரிகிறது. உள்ளவர்த்தர் ஜெயிலில் இருக்கார், ஒருத்தர் பெயிலில் இருக்கார். அப்படிதான் நடந்துட்டு இருக்காது. சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கேயாச்சும் நடக்குமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா வேண்டாம் சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது, அவங்களுக்கு ஒன்றே சொல்லிக்கிறேன், இந்த ஜிஎஸ்டி குறைகள் பத்தி பேசுகிறார்கள், அப்புறம் குடியுரிமை சட்டத்தை பத்தி பேசுறாங்க. நான் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன், நீங்க வேணா இன்னொரு 10 நாள் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு சப்ஜெக்ட், எந்த ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க பேச வேண்டும் என்று சொன்னால் நான் சவால் விடுறேன் உங்களுக்கு. வாங்க, 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க. ரெண்டு பேரும் ஒரு தொலைக்காட்சியிலே சந்தித்து பேசுவோம். எது நியாயமானது? பொய்யும் புரட்டும் மக்களிடம் பொதித்துக் கொண்டு செல்லாதீர்கள். ஜிஎஸ்டி பத்தி முழுமையா அவங்களுக்கு தெரியுமா தெரியாது? பொது சிவில் சட்டத்தை நான் வரவேற்கிறோம் சொல்ல எல்லாம் கை தட்டுறாங்க உங்க கட்சியில. முடியாத கை தட்டுறான். அறிவு ஆற்றல் திறமை மிகுந்தவர் இருக்கிறார்கள். இங்க எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருப்பவர் அனைவரும் ஒரு தேசப்பட்டுள்ள, இந்த தேசம் சிறப்பாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், வருங்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பயணத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆக இங்கு உங்கள் வேட்பாளர் படித்தவர், பண்புள்ளவர், சொன்னதை செய்பவர், செய்வதை சொல்பவர் அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு தாமரச்சரத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வாரு தாழ்மொழி கேட்டுக்கொண்டு சிரம் தாழ்த்தி வேண்டி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.